அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விஷாலி. நான் ஆறாம் வகுப்பு ஆப்பிரிவு மாணவி. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் சுதந்திர தினத்தை பற்றி பேச போகிறேன். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இவர் பாடி மகிழ்ந்தார். இவர் காணாத சுதந்திரத்தை நாம் இன்று கண்டு களித்து மகிழ்கிறோம். 1947 விடுதலை அடைந்து விட்டோம் என்று விடுதலை அடைந்த ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாக கொண்டாடி வருகிறோம். இக்கொண்டாடத்தை நம் தேசிய திருநாளாகும். 300 மேலாக ஆங்கிலேயர்கள் நம்மளை அடக்கி ஆண்டார்கள். அவர் ஆட்சி காலத்தில் நாம் அடிமையாக துன்புற்றோம். என்று மடியும் எங்கள் அடிமையின் எனது அன்னை கைவிலங்கு போக்கும் என்று குமுறினார் பாரதியார். இந்த நிலை மாறிட மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பகத்சிங், நேதாஜி, வேலு நாச்சியார், பாவு சிதம்பரனார், பாரதியார் உட்பட எண்ணற்ற பெரியோர்கள் பாடுபட்டார்கள். இப்பலனை நாம் இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந் உணர்வுடன் இன்று சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. சுதந்திர திருநாள் பாரத எங்கும் கொண்டாடப்படுகிறது. டெல்லி செங்கோட்டையில் நம் தேசிய கொடியை பறக்க விட்டார் நம் முதல் பிரதமர் நேரு. இது தொடர்ந்தே கொண்டாடப்பட்டு வருகிறது. மாநிலங்களில் முதலமைச்சர்களால் கொடியேற்றப்பட்டு கொண்டாடப்படுகிறது. அது தொடர்ந்தே கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவில் முப்படை அணிவகுப்பும் ஊர்வலமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். மூவர்ண கொடி பட்டோலி வீசி பறக்கிறதை காண்கிறோம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். எனக்கு வாக்களித்த தாளமையா அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.